வெல்கம் டு தினம் ஒரு தகவல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலையும் சரி, தங்களுடைய சருமத்தை பாதுகாத்துக் கொள்வதிலையும் சரி, ரொம்பவே அக்கறையாக உள்ளவர்கள் பெண்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய நகத்தை வந்து ரொம்பவே அழகாக வளர்த்துட்டு வருவாங்க. திடீர்னு அது வந்து எதிர்பாராத ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். அது எதனால் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதுக்கான தீர்வுகளும் வழிமுறைகளும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலாக கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்ன மாதிரியான தீர்வுகளும் வழிமுறைகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து, நகங்கள் உடையக்கூடிய தன்மை பெறுவது வந்து தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை குறிக்கும் அடையாளமாகவும் இருக்கலாம். ரெண்டு, இது உடையதற்கான பொதுவான காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமான நெயில் பாலிஷ் பயன்படுத்துவது, துணிகளை துவைக்கும் போது கடினமான டிடர்ஜென்ட் மற்றும் சோப்புகளை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்து மூணு, நகங்களை நீளமாக்கவும் சுருக்கவும் அடிக்கடி நகங்களை நனைத்து ஊற வைப்பது இதனால் நகங்கள் உடையும் தன்மையை அடைந்து விடுகிறது. மென்மையாக மாறிவிடுவதனால் அளவுக்கு அதிகமான ஈரப்பதத்தால் எளிதில் உரிந்து வந்துவிடும்படி மாறிவிடவும் வாய்ப்புள்ளது. அடுத்து நான்கு, நெயில் பாலிஷ் ரிமூவர் சுத்தப்படுத்தும் திரவங்கள் போன்றவற்றை வேதிப்பொருட்களை நகத்தை பாதிக்கிறதுனாலேயும் நகங்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஐந்து, அரிதாக இரும்பு சத்து பற்றாக்குறை, உடலில் உள்ள ஏதேனும் நோய் அல்லது பூஞ்சை நோய் தொற்று போன்றவைகளாலும் நகங்கள் உடைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து ஆறு, தைராய்டு பிரச்சனை குறை, பிட்யூட்ரி செயல்பாடு, நீரிழிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமலேசியா போன்ற நாளமில்லா சுரப்பு வளர்ச்சிக்கிறதுனாலும் இந்த மாதிரியான குறைபாடுகளை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து, பாத்திரங்கள் கழுவுதல், வீட்டை சுத்தம் செய்தல் போன்ற வேலைகளை செய்யும்போது ரப்பரால் ஆன கை உறைகளை அணிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து, கைகளை அடிக்கடி ஈரமாக்குவதை தவிர்க்கணும். சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் பவுடர்களை ஆகியவற்றை வந்து பயன்படுத்தும் போது குறைந்த அளவு பயன்படுத்தணும். இதனால் என்னாகும்னா, அவர்களால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை தவிர்த்து நகங்கள் உடைவதை நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தாலே நம்மளுடைய நகங்கள் உடைவதை தடுத்து நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கலாம். என்ன நேர்களை நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.